வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ தான் போனதுக்கு முன்னாடி டி நகர் சரவணா ஸ்டோர் போயிட்டு வந்தேன். பவானியோட தங்கச்சி குழந்தைக்கு பர்த்டே சண்டே, அதுக்கோசரம் நிறைய பர்ச்சேசிங்லாம் பண்ணாரு. எல்லாம் கிடையாது, ரெண்டு ஃப்ராகு ஒரு சைக்கிள் அது வாங்கிட்டு வந்தோம். டயர்டாகிடுச்சு, ரோனாச்சி வெளியில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி டயர்டாகிடுச்சு. வந்து உக்காந்துட்டேன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன், அவ்வளோ டயர்டு. அப்புறம் பையன் இப்போ தான் வேலையிலேருந்து வந்தான். வந்தோடனே, டேடி எனக்கு ஒன்றும் வேண்டாம், தொண்டை வலிக்குது, எனக்கு நைட்டு சாப்பாடு ரசம் கோபி 65 பண்ண சொன்னான். ரைட், ஓகே. கோபி 65 என்ன தான் பண்ண சொல்லுவான், சாப்பாடு ரசம் எங்கள் ஒய்ஃப் சூப்பராக வைப்பாங்க, சாப்பாடு ரசம் ஒய்ஃப் வச்சுருவாங்க, நான் கோபி 65 பண்ணுறேன். எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, கூல்டிங்ஸ் கொஞ்சம் குடிச்சா தொண்டை வலிக்குது, அதனால் நைட்டு நானும் சாப்பாடு ரசம் தான். நைட்டில் டிஃபன் தான் பண்ணுவாங்க, இன்றைக்கி சாப்பாடு ரசம் சாப்பிட்லான்ட்டு எனக்கு தோணுது. ரசம் சாப்பாடு 65, அவ்வளோதான், கோபி 65. அந்த கோபி 65 பண்ண என்ன சொல்லியிருக்கேன், அப்போ அதுதான் போகிறேன் கடைக்கு. அப்படியே தம்பிக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்கணும். அவன் மேக்ஸிமம் இட்லி தான் சாப்பிடுவோம், இட்லி தான் அவனுக்கு பிடிக்கும். சரி, ஓகே, இன்னும் இட்லியாக தோசையாக கேட்டு நம்ம கடைக்கு போகலாம். தம்பிக்கு ஊட்டிட்டு வந்துட்டு அப்புறம் நான் கோபி 65 பண்ணுவேன். நான் பண்ணுறது நீங்களும் பாருங்கள், போகலாமா? வாங்க. நான் தான் நான் ஒன்று பண்ணிட்டு போய் என்ன பண்ணுறேன், ரேடியோவா? இந்த வாராயிரு சாயிராம். இந்த பூஜை பண்ணது 3 நாள் கழிச்சா எடுக்கணும்ட்டாங்க. அப்பா, இந்த சைக்கிள் தான் வாங்கணும் இன்னைக்கு சரவணா ஸ்டோரில் அந்த குழந்தைக்கு. ட்ரே என்னாச்சு என்னாச்சு, கதவுக்கா? சரி சூரிய, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நைட்டு சாப்பாடு சாப்பிட்றியா? ஆ, கொஞ்சம் ஒன்று சாப்பாடு. என்ன வேணும்? 4 இட்லி இல்லைண்ணா, இட்லி இல்லைண்ணா. எத்தனை தோசை? 2 தோசையா? சரி, ஓகே. புக்கு படி, புக்கு படி. உன் தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுறான் சூரிய. ஆக்சுவலாக நார்மலாக படிக்கிறவனா இருந்தால் என்ன என்ன படிச்சிருப்பான் தெரியுமா, டாக்டருக்கு படிச்சிருப்பான்ல சூரிய. ஓ, கதபுக்கு படிப்பியா நீ? டாக்டர் படிக்க மாட்டான், கதபுக்கு படிப்பானா? சரி படி, நான் வந்து கதை சொல்கிறேன். ஓகேவா? கடைக்கு போட்டு வந்துட்டேன், கொஞ்சம் வேலை இருக்கேன். சரி சரி, பாரு. எது நான் ஒன்று ரேடியோ நோண்டுவான், புக்கை பார்ப்பான், நோட்டு எழுதுவான். சரி, ஓகே ஓகே, பாரு பாரு பாரு, நீ பாரு நீ பாரு. சரி, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கடைக்கு வந்திருக்கேன். இப்போ கோபி 65 முக்கியமான ஐட்டம் தேவைன்னா அந்த காஷ்மீர் மிளகாய் தூள். நம்மக்கிட்ட காலி ஆகிடுச்சு, இவர்கிட்ட இருக்கும். சார், காஷ்மீர் மிளகாய் தூள் இருக்குல்ல, சின்ன பாக்கெட்டு? ஆ, அது 2 பாக்கெட் கொடுங்க. ஆக்சுவலாக அது வந்து காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் வரும். வாங்கிக்கலாம். காலிஃப்ளவர் இல்லை, 2 தான் இருக்குதுமா. இந்த காலிஃப்ளவர் எவ்வளோம்மா? 20 ரூபா. சரி, ஒன்று எடுத்துக்கிறேம்மா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதில் பண்ணி பார்க்கலாம். வாங்க போ. தம்பி இட்லினா தோசைனா வாங்கி போகணும். அப்போ முருகா, ஹாய் 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 சூரியன், நீ டி நகர் போயிருந்தேன். அப்போ வந்து பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்தேன், டூர் எடுத்த உடனே ஒரு அம்மா வந்து பேசினாங்க. அந்த அம்மா பேர் லட்சுமி கலா. லக்ஷ்மி கலா, ஹாய் சொல்றேன் உங்களுக்கு. லக்ஷ்மி கலா, லக்ஷ்மி கலா சிஸ்டருக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, கண்ணெல்லாம் கலங்கி பேசினாங்க. சூர்யா ரொம்ப பிடிக்கும், சூர்யா ரொம்ப கேட்டதா சொல்லணும் சொல்லிட்டு. லட்சுமி கலா பேர் ஹாய் சொல்லுங்க. கலாய் லட்சுமி கலா அக்கா. லக்ஷ்மி கலா அக்கா, வீட்டுக்கு வர சொன்னாங்க. வர சொல்லு, வர சொல்லு. ரொம்ப ஆசையா பேசுனாங்க. தேங்க்ஸ்மா, தேங்க்யூ. அப்புறம் வேற என்ன, டீ நகர் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சூர்யா ஒரு ட்ரெஸ் கேட்டிருந்தான், இந்த ஃபேன் கிளீன் பண்ற ட்ரெஸ் கிடைக்கல, அங்கே இல்லைன்ட்டாங்க. ட்ரைபேடு வாங்கணும்னு நினச்சேன், அதுவும் மறந்துட்டேன். ட்ரைபேடு வாங்கிட்டு நான் ட்ரைபேடு யூஸ் பண்ணது கிடையாது,
இது வரைக்கும் நான் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், ட்ரைபேட் யூஸ் பண்ணது கிடையாது. ட்ரைபேட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு சினேகா சிஸ்டம் ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து எதில் வச்சுருக்கேன்னா, ஒரு வாட்டர் கன் மேலே வச்சுட்டேன். இந்த பாருங்க, அப்படியே காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த வாட்டர் கன் வச்சுட்டு வாட்டர் கன் மேலே இதை சாச்சி வச்சுட்டேன். தெரியுதுங்களா? ட்ரை பண்ணால் எப்படி அது நிற்கும்னு தெரில எனக்கு, அந்த ஐடியா இல்லை. அந்தளவுக்கு நான் டெவலப்பும் ஆகலை. ஏதோ வீடியோ போடுறேன், கேஷுவலாக நேச்சுரலாக ஏதோ ஒன்று அப்படியே போடுறேன், எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது. ஜாயின் பண்ணி அப்படியே போட உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சாரி, மறந்துட்டு சார், நான் மறந்துட்டு அவசராக தான் இருக்கேன். ஆ, இந்த ஆயத்தரை சொல்லு. ஆக்காட்ட சொல்லு. யாருக்கு? கூப்பிடு. அம்மா இல்ல, அப்பா இல்ல, நானும் அனாதானா குழம்பினே இருந்தான். அதான் காலையில வீடியோ போட்டேன். கமெண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சூரி உங்களுக்கு எல்லாருமே நிறைய பேர் சொன்னீங்க, அதாவது இல்லையா? நான் கமெண்ட் படிச்சு காமிச்சேன் உங்களுக்கு, எல்லாரும் பேர் படிச்சு இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டான். ஓகே, நீ இப்ப அண்ணதை இல்ல சொல்லு, சொல்லு அண்ணாதை இல்லைன்னு சொல்லு. அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, இல்ல நிறைய கமெண்ட் படிச்சு காமிச்சேன். கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் படிச்சு புரிய வச்சிட்டேன். ஆ, சொல்றேன் இல்லையா, இவன் கூட நான் வீடியோ போடுறது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வீடியோ போட்டுனே தான் இருக்கணும். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு போர் வச்சிருக்கும். ஒரு பிக் பாஸ்கே 24 hours பண்ணுறத 1 hour தான் காமிக்கிறாங்க. நானாச்சும் ஒரு 4 வீடியோ 3 வீடியோ தான் போடுறேன், மொத்தமாக காமிக்க முடியாது இல்லையா? ரைட், ஓகே. என்கிட்ட பேசுறது அட்டடிக்கிறது, இப்போ வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் சூரிய சொல்ல கற்று தந்துருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பாருங்க. சூரி ரெண்டு இருக்கு, 1, 2 இருக்கா? 2 இல்ல, 1 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? இந்த மாதிரி தான் சொல்லிட்டாரு. 10 இருக்கு, 10 இல்ல, 5 போச்சுன்னா? 10 இருக்கு, இந்த 10 5 போயிடுச்சுனா 5 போச்சுனா 6 என்ன? சொல்றது முடிச்சுச்சா? காதுல பஞ்சு பஞ்சு ஸ்பெல்லிங் பஞ்சு ஸ்பெல்லிங் வெரி குட். என்ன தெரியணும்? ஆ, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சூரிய சூரி சொல்கிறீங்களே, சூரியோடைய முழு நேம் என்னான்னு கேட்டிருக்காங்க. என்ன சூரியகுமார்? ஆ, இதான் கே சூரியகுமார், சூரியோட முழு நேம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீயே சொல்லிட்ட. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், என்ன பண்ண கரெக்டாக சொல்லு, புதிய ஸ்பெல்லிங் சொல்லு. வி தெரியல. ஓம் சக்தி ஐபரா சக்தி, ஓம் சக்தி ஐபரா சக்தி, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முற்று. ஓகே. ஒரு சிஸ்டர் நக்கு 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 சாப்பிட்டேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் வீட்டில் சும்மா இருக்கிறப்பெல்லாம் எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வருது. சாரி, மறந்துட்டு சாரி. எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வருதுன்னாங்க. ஒரு சிஸ்டர் என்ன பாட்டு சொல்லவா? இப்போது இது விபூதி தடவிட்டு நாக்கணிட்டு
நக்கிட்டேன். இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன். என்ன பாட்டு அது? அந்த பாட்டு அந்த சிஸ்டர் ரொம்ப பிடிக்குமா, வீட்டில் தானாக பாடுறாங்களாம். என்ன பாட்டு சொல்லு? இல்லை நீ சித்தப்பா, அந்த பாட்டு பிடிக்குமா? என்ன பாட்டு சொல்லு? நான் பாட்டு அந்த பாட்டை சரி சரி நான் பாடி, நான் பாட்டு ஒரு வாட்டி பாடிறேன். தாத்தா திருட தையா தையா தாத்தா திருட தையா தையா தாத்தா திருட தையா தையா இன்னும் 31 தான். நான் இல்லை, அந்த சிஸ்டர் வீட்டில் பாடுறாங்களா, தானாக பாடுறாங்களா? ஆ பாட்டு பாட்டோம், ஆசையாக பாடுறாங்க, சூரிய மேலே ஆசையாக பாடுறாங்க. ஓகேவா? சாரி கேட்டு உதெல்லாம் சொல்லக்கூடாது. சாரி கேட்டு சாரி சாரி கேட்டு சாரி சாரி கோச்சிக்க மாட்டாங்க. குட் நைட். சரி லைட்டெல்லாம் எரியிட்டோம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. மேலே விக்கி காலிஃப்ளவர் 65 கேட்டான், செஞ்சுட்டு ஒன்று ரெண்டு எடுத்துன்னு வரேன். லைட் இருக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணலாம். பாய், போயிட்டு வந்துட்டேன். பாய். கொஞ்சம் வேலை இருக்கு, வீடு ரொம்ப லென்தா இருக்கு நினைக்கிறேன். காலிஃப்ளவர் 65 அது வந்து இன்னொரு வீடியோவில் போகிறோம், பாருங்கள் கொச்சிக்காதீங்க. அப்புறம் லென்த்தாகிடுச்சா உங்களை போயிடுச்சும். இத்தோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். இந்த இப்போ 65 நான் பண்ண போகிறேன், அது பண்ணுறத நாளைக்கு பாருங்கள் நீங்கள். ஓகேவா? தேங்க்யூ. நாளைக்கு ஒரு 11:30 பாருங்களேன், நாளைக்கு போட்டுறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், பெரிய விஷயமே கிடையாது. வீட்டில் இருக்கிறத வச்சு கடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோட்டர் போட்டிருக்கோம், எல்லாம் லைட் எரியுது. போட்டு